அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் கண்ணூரில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூன்றாவது மாநாடு தேசிய அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஐந்து நாள் மாநாடு என்றாலும் கூட நிகழ்ச்சியின் ஹைலைட்டாக இருந்தது நான்காம் நாள்தான் ஏனென்றால் அன்றுதான் மத்திய மாநில அரசு உறவுகள் எனும் தலைப்பில் நடந்த கருத்தரங்கில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆவேசமாக பேசியதை கேட்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் போன்ற முதலமைச்சர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது மாநாட்டில் மு க ஸ்டாலின் பேசும்போது கேரளாவின் முதலமைச்சராக பினராய் விஜயன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அது மட்டுமல்ல மாநில முதலமைச்சர்களில் இரும்பு மனிதராகவும் உள்ளார் ஒரு மாநிலத்தின் ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம்முடைய பண்பாடு இந்த வேற்றுமையுடன் தான் நாம் ஒன்றாக இருக்கிறோம் இந்த வேற்றுமைகள் அனைத்தையும் அழித்து ஒற்றை தன்மையை உருவாக்க நினைக்கிறார்கள் இதைவிட ஆபத்தானது வேறு எதுவும் இருக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை இருக்கும்போது ஆளுநரை வைத்துக்கொண்டு ஆட்சி செலுத்துவது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அல்லவா இதனை ஒரு மத்திய ஆட்சியே செய்யலாமா எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலமாக தனியாட்சி நடத்துவதுதான் சட்டத்தின் ஆட்சியா தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை இரண்டு முறை நிறைவேற்றிய நீட் விளக்கு மசோதாவை இன்னமும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் தாமதித்து வருகிறார் நாள் கடத்தி வருகிறார் நீட் மசோதா மட்டுமல்ல பதினோரு மசோதாக்கள் ஆளுநர் வசம் இருக்கின்றன அதற்கெல்லாம் அவர் அனுமதி தர மறுப்பது என்ன காரணம் எட்டு கோடி மக்களை விட நியமன ஆளுநருக்கு அதிகாரம் வந்துவிடுகிறதா இப்படித்தான் எதிர்கட்சிகள் ஆளும் பல மாநிலங்களில் நடக்கிறது என்றால் இந்த நாட்டில் மக்களாட்சி நடக்கிறது என்று சொல்ல முடியுமா மாநில போராடுவோம் உண்மையான கூட்டாட்சி இந்தியாவை நாம் உருவாக்குவோம் சிவப்பு வணக்கம் தோழர்களே என்று முழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இந்த பேச்சை காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அவ்வளவாக ரசிக்கவில்லை என்ற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது பினராயி விஜயன் நாட்டிலேயே முதலமைச்சராக செயல்படுகிறார் இரும்பு மனிதர் போலவும் இருக்கிறார் மத்தியில் பாஜக அரசை வீழ்த்த அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம் மாநில சுயாட்சிக்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடுவோம் சிவப்பு வணக்கம் தோழர்களே என்று மு க ஸ்டாலின் கம்யூனிஸ்ட்களுடன் மிகுந்த நெருக்கம் காட்டியதைத்தான் சோனியாவாலும் ராகுலாலும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லையாம் அது தவிர கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி கலைக்கப்பட்டதையும் தமிழகத்தில் திமுக ஆட்சி இரண்டு முறை கலைக்கப்பட்டதையும் சுட்டி காண்பித்து மாநாட்டில் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இந்த ஆட்சி கலைப்புகள் எல்லாமே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நடத்தப்பட்டவை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அது மட்டுமின்றி திமுகவின் சமீபகால அரசியல் நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் தலைமை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறதாம் கடந்த இரண்டாம் தேதி டெல்லியில் நடந்த புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவின் போதும் தங்களுக்கு அளித்த வரவேற்பை விட மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மிகுந்த மரியாதை தரப்பட்டதாக காங்கிரஸ் கருதுகிறதாம் கம்யூனிஸ்ட்களை மதிக்கும் அளவிற்கு கூட காங்கிரஸை திமுக மதிக்கவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது பாஜகவுடன் நூற்றி தொண்ணூறு நாடாளுமன்ற தொகுதிகளில் நேருக்கு நேர் மோத தகுதி வாய்ந்த கட்சியாக காங்கிரஸ் திகழும் போது தங்களை விட்டு விலகி செல்வதற்காக திமுக திட்டமிட்டே இப்படி செய்கிறதோ என்ற சந்தேகம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் எழுந்திருக்கிறதாம் இதனால் பாஜகவுடன் நூற்றி தொண்ணூறு நாடாளுமன்ற தொகுதிகளில் நேருக்கு நேர் மோத தகுதி வாய்ந்த கட்சியாக காங்கிரஸ் திகழும் போது தங்களை விட்டு விலகிச் செல்வதற்காக திமுக திட்டமிட்டே இப்படி செய்கிறதோ என்ற சந்தேகம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் எழுந்திருக்கிறதாம் மேலும் டெல்லி பஞ்சாப் கோவா மாநிலங்களில் காங்கிரசின் வீழ்ச்சிக்கு காரணமான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசியதையும் ராகுல் காந்தி ரசிக்கவில்லை என்கிறார்கள் அதனால் தான் திமுக அலுவலக திறப்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது தற்போது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய மாநாட்டில் மு க ஸ்டாலின் திடீரென்று பங்கேற்று பேசியிருப்பதும் காங்கிரஸ் தலைமையை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதாம் அதனால் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேற்றுவதற்கு முன்பாகவே நாமே முதலில் வெளியேறி விடலாமா என்ற சிந்தனையும் காங்கிரஸ் தலைமைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது எது எப்படியோ காங்கிரஸ் நாசமா போனால் சரி நன்றி